சாதுர்மாசிய சத்சங்கமம் சீசன் 3 ஆச்சாரிய வைபவம் ஒளிப்புத்தக வடிவில் ஸ்ரீ அகோபில மட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர்களின் வைபவம் குறித்து ஸ்ரீ புருசை சுவாமி எழுதி ஸ்ரீ நிருசிம்ம பிரியாவில் வெளியான இந்த புத்தகத்தை குரல் பதிவு செய்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஒளிப்புத்தகமாக வழங்குவோர் சரண் சேவகர்கள். இந்த ஒளிப்புத்தகத்தை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் ஆங்கிலத்திலும் கேட்டு மகிழலாம். ஸ்ரீநாராயண யோகேந்திர பதாம்போஜை ஜீவனம் பஜே ஸ்ரீரங்க கல்யாண வீரராகவ யோகினம். 15வது பட்டம் கல்யாண வீரராகவ யதீந்திர மகாதேசிகன். இந்த அழகிய சிங்கருடைய வைபவம் இன்றைய தினத்தில் நம்மால் அனுபவிக்கப்பட இருக்கிறது. யசைநூர் ஐசிங்கர் என்பதாக இந்த அழகிய சிங்கருக்கு திருநாமம். ஸ்ரீ நாராயண யோகீந்திர பத அம்போஜைக ஜீவனம். ஸ்ரீ நாராயண யதீந்திரருடைய திருவடி தாமரைகளையே தனக்கு ஜீவனமாக கொண்டவர். ஸ்ரீ நாராயண யோகிராஜருடைய திருவடி தாமரைகளையே தனக்கு ஜீவனமாக கொண்டவர், உஜ்ஜீவனமாக கொண்டவர். அப்பெயர்பட்டதான ஸ்ரீரங்க கல்யாண வீரராகவ யோகினம் என்னும் அந்த மகனியரை ஆசிரியிக்கிறேன் என்பதாக சொல்றோம். இந்த ஐசிங்கருடைய காலத்துல தான் காஞ்சிபுரத்துல, தஞ்சாவூர்ல, பெங்களூர்ல, அதாவது கர்நாடக தேசத்துல, இங்கெல்லாம் பெரிய கலகங்கள் விளைந்தன. தேவப்பெருமாள் உடையாறு பாளையம் எழுந்திரளக்கூடிய சமயம் இந்த அழகிய சிங்கர் எழுந்திரளியிருந்த சமயம். இந்த அழகிய சிங்கர் காலத்தில் பெரிய யுத்தங்கள் நடைபெற்றதாகவும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அப்படி நடைபெற்றதான யுத்தத்தை பார்த்து இந்த அழகிய சிங்கர் மிகவும் வருத்தத்தை அடைந்ததாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இந்த அழகிய சிங்கர் அதாவது திருக்கண்டியூர்லேருந்து சஞ்சாரமாக புறப்பட்ட சமயம் உடையார் பாளையம் அரசர் காலாட்கள் தோழ உடையார் அவர் அழகிய சிங்கரை ஆசிரியித்து காசாங்கோட்டை அல்லது கசனங்கோட்டை என்பது சொல்றார். இப்போ கூட அந்த ஊர் இருக்கு. அந்த ஊரில் அழகிய சிங்கர் ஒரு சாதுர்மாசியம் எழுந்தில் இருந்ததாகவும் தெரிகிறது. அந்த ஊரை முழுக்க அழகிய சிங்கருக்கு நிருசிம்மனுடைய திருவாரணத்துக்கு உடையார் பாளையம் அரசர் சமர்ப்பித்ததாகவும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இது சம்பந்தப்பட்டதான பல ஆராய்ச்சிகள் உண்டு. அடியனுடைய சரித்திர நாவலான யமுனைத்துறைவர் திருமுற்றம் என்னும் அந்த தமிழ் வரலாற்று நாவலிலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2வது பாகத்தில் இது குறித்த மேலும் சில விவரங்கள் வெளிவரும். அது தவிர பூரியில் உள்ளதான ரேவா சேவா மடத்தைச் சேர்ந்த மகந்த் இந்த அழகிய சிங்கரை ஆசிரியித்ததாகவும் நமக்கு ஒரு சிறப்பு செய்தி கிடைக்கிறது. அந்த காலத்தில் புரிக்ஷேத்திரத்தில் கூட இந்த அழகிய சிங்கருடைய பிரபாவம் மிகவும் பிரசித்தமாக இருந்ததாக தெரிகிறது. அப்பேற்பட்டதான விக்யாதம் என்பதாக பெரும் புகழையுடையவரான இந்த அழகிய சிங்கர் காஞ்சிபுரத்தில் எழுந்தில் இருந்து அங்கேயே திருநாட்டை அலங்கரித்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் ஒரே ஒரு அழகிய சிங்கருடைய இந்த ஒரு பிருந்தாவனம் என்பதாக சொல்றோம். இந்த அழகியங்களுடைய பிருந்தாவனம் தான் அது. ஆச்சாரிய வைபவம் 15வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஸ்ரீ கல்யாண வீரராக வேதீந்திர மகாதேசிகன் வைபவம். குரல் பதிவு சரண் சேவக் ஸ்ரீமதி நிர்மலா மாலோலன். ஸ்ரீ கல்யாண வீரராகவ யதீந்திர மகாதேசிகன். இந்த அழகிய சிங்கர் காஞ்சிபுரத்துக்கு சமீபத்தில் யசனூர் அக்ரஹாரத்தில் தட்டை வாதூல வம்சத்தில் தை மாதம் சித்ரா நட்சத்திரத்தில் அவதரித்தார். அக்ஷய வருடம் ஆடி மாதம் அதாவது 1686 வருடம் ஆகஸ்ட் மாதம் பௌர்ணமி திதியில்
ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளினார். திருக்கண்டியூரிலிருந்து ஸ்ரீமுஷ்ணம், திருச்சித்திரகூடம், திருவகீந்திரபுரம், திருக்கோவலூர் முதலான திவ்ய தேசங்களுக்கு சஞ்சாரம் செய்து எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணி கொண்டு பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளி பேரருளாளனையும் பெருந்தேவி தாயாரையும் சேவித்துக் கொண்டு அந்த திவ்ய தேசத்திலேயே எழுந்தருளியிருந்தார். அந்த தேசவாசிகளான சிஷ்யர்கள் ஸ்ரீ அழகிய சிங்கரை ஆசிரயித்து ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களை காலக்ஷேபம் பண்ணினார்கள். பவ வருடம் புரட்டாசி மாதம், அதாவது 1694 வருடம் அக்டோபர் மாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதியில் ஸ்ரீ காஞ்சி க்ஷேத்திரத்தில் பரமபதத்துக்கு எழுந்தருளினார். ஆஸ்தான நிர்வாக காலம் 8 வருடங்கள் 2 மாதங்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முக்கிய நிகழ்வுகளான சமாஸ்ரயணம் மற்றும் சரணாகதி குறித்து சந்தேகங்கள் உள்ளனவா? பாஞ்சஜன்யம் ட்ரஸ்ட் மற்றும் சரண் வழங்கும் வந்தே வத்ஸ விபூஷணம் A Workshop on Samashrayanam and Sharanagati எனும் தொடர் நிகழ்ச்சியில் திறமையான பல பேச்சாளர்கள் சம்பிரதாயம் இன் டுடேஸ் லைஃப் ஸ்டைல், லிவிங் வித்வுட் லீவிங் பிளஷர் போன்ற தலைப்புகளில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் பல அரிய தகவல்களை விளக்கும் காணொலிகள் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் மட்டும் ஒளிபரப்பாகின்றன. மேலும் தெரிந்து கொள்ள இன்றே ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் இணைந்திடுங்கள். கல்யாண ராகவ முனேஹே கிருபாபாத்திரம் தயாநிதிம் சர்வசாஸ்திரார்த்த தத்வஜம் ஷடகோபமுனிம் பஜே. 16வது பட்டம் ஸ்ரீ ஷடகோப யதீந்திர மகாரிஷிகன் ஸ்லோகத்தூர் அழகிய சிங்கர். இந்த அழகிசிங்கருக்கு சர்வசாஸ்திரார்த்த தத்வஜர் என்பதாக ஒரு திருநாமம் உண்டு. சர்வசாஸ்திரார்த்த தத்வஜர்னா சர்வசாஸ்திரங்களுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நன்கு தெரிந்து உணர்ந்திருப்பவர் என்பதாக அர்த்தம். கல்யாண வீரராக முனேக என்பதாக 15வது பட்டம் யசைனூர் சிவர் அழகிய சிங்கருடைய கிருப்பைக்கு பாத்திரபூத்தர். இந்த 15வது பட்டம் 16வது பட்டம் ரெண்டு அழகிய சிங்கர்களுமே தொண்டை மண்டலத்தில் அவதரித்த அழகிய சிங்கர்கள். இப்பேற்பட்டதான சர்வசாஸ்திரார்த்த தத்வஜம் சர்வசாஸ்திரங்களிலும் கரை கண்டவரான இந்த அழகிய சிங்கரை பஜே பஜிக்கிறேன் என்று இந்த தனியினுடைய அர்த்தம். இந்த அழகிய சிங்கருடைய காலத்தில் இவருடைய சிஷ்யர் ஒருத்தருக்கு சந்நியாசம் கொடுத்து அவர் மூலமாக பகவத் விஷய வியாக்கியானம் ஒன்று அற்புதமாக ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய அந்த வியாக்கியானத்துடைய 5 பத்துகள், அதாவது முதல் 5 பத்துகள் 500 பாசனத்தினுடையதான பப்ளிகேஷன்ஸ் கூட இன்னைக்கு 125 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருக்கா பெரியவாள்லாம். ஃபர்தராகவும் கிடைக்கல. பகவத் விஷய வியாக்கியானம் 18000 படி என்று இவருடைய சிஷ்யர் மூலமாக ஏற்பட்டது. நம்ம ஸ்ரீ சன்னதியில் அழகிய சிங்கர்கள் மூலமாக சம்பிரதாய பிரச்சாரத்திற்காக பல சந்நியாசிகள் இருந்திருக்கிறார்கள் என்பது இவருடைய சரித்திரத்தின் மூலமாகவும் நாம் அறியலாம். இப்பேற்பட்ட இந்த அழகிய சிங்கருடைய உயர்ந்த சரித்திரத்தை இனி நாம பார்க்கலாம். ஆச்சாரிய வைபவம் 16வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஸ்ரீ ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் வைபவம். குரல் பதிவு சரண் சேவக் ஸ்ரீமான் கிருஷ்ணவராகன். பதினாறாவது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஸ்ரீ சடகோப யதீந்திர மகா தேசிகன். இந்த அழகிய சிங்கர் காஞ்சி மண்டலத்தை சேர்ந்த சோகஹத்ருபுரம், அதாவது சோகத்தூர் அக்ரகாரத்தில் மார்கழி மாதம் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் அவதரித்தார். பவ வருஷம் புரட்டாசி மாதம் ஆங்கிலம் 1694 வருஷம் அக்டோபர் மாதம் கிருஷ்ணபக்ஷ தசமி திதியில் ஸ்ரீ அஹோபில மடம் ஆஸ்தானத்துக்கு எழுந்து அருளினார். பெருமாள் கோயிலில் பேரருளாளன் நியமனம் பெற்று
தென்தேச சஞ்சாரம் எழுந்தருளினார். திருவஹிந்திரபுரத்தில் ஸ்ரீ தேவநாதனையும் ஸ்ரீ ஹயக்ரீவனையும் மங்களாசாசனம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் புகழ்பெற்ற மகா வித்வான் திருநாராயணபுரம் தேவராஜாச்சாரிய சுவாமி ஸ்ரீ அழகிய சிங்கரை ஆசிரயித்தார். அந்த சுவாமி ஸ்ரீபாஷ்யாதி கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம் பண்ணி சரணாகதியும் பண்ணி கொண்டார். பின்பு தமக்கு சந்நியாச ஆசிரமத்தை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதன்படியே பிரேஷ மந்திரோபதேசத்தை செய்தருளி காஷாய திருதண்டாதிகளையும் கொடுத்து கேசவ சடகோபஜீயர் என்ற திருநாமத்தையும் இட்டருளினார். பின்பு தேவரி திரமிட பாஷை, அதாவது தமிழ் நன்கு அறிந்திருக்கிறீர், ஆகையால் திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் இயற்றக்கடுவீர் என்று நியமித்தாயிற்று. கேசவ சடகோப சுவாமி தமது ஆச்சாரிய நியமனத்தை சிரசா வகித்து 15,000 படி என்ற வியாக்கியானத்தை செய்து ஸ்ரீ சடகோப எதீந்திர மகாதேசிகன் சன்னதியில் சமர்ப்பித்தார். ஸ்ரீ அழகிய சிங்கர் அதை பூர்ணமாக கடாட்சித்து மிகவும் உகந்தருளியாயிற்று. ஸ்ரீ அழகிய சிங்கர் நியமனப்படி ஸ்ரீ கேசவ சடகோப சுவாமி தர்சன கிரந்தங்களை பிரவச்சனம் செய்து கொண்டு எழுந்து அருளியிருந்தார். பின்பு திருக்கோவலூர், ஸ்ரீமுஷ்ணம், சித்திரக்கூடம், தாயிச்சீராம விண்ணகரம், திருவிந்தலூர், தேரெழுந்தூர், திருக்குடந்தை முதலிய திவ்ய தேசங்களுக்கு சஞ்சாரமாக எழுந்தருளி எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணினார். திருக்குடந்தையிலேயே சில காலம் எழுந்தருளி இருந்தார். அப்பொழுது வித்வத் சிரோமணியும் விஸ்வகுண தர்ஷம் முதலிய கிரந்தங்களை செய்த வருமான அரசாணிப்பாளை கிடாம்பி ஸ்ரீ வெங்கடாச்சாரியார் சுவாமி ஸ்ரீ அழகிய சிங்கரை ஆசிரயித்து ஸ்ரீபாஷ்யாதி கிரந்த காலக்ஷேபம் பண்ணினார். ஸ்ரீ அழகிய சிங்கர் பகுதானிய வருஷம் வைகாசி மாதம், ஆங்கிலம் 1698 ஜூன் மாதம் சுக்லபக்ஷம் அஷ்டமி திதியில் திருக்குடந்தையில் திருநாட்டுக்கு எழுந்தருளினார். இந்த அழகிய சிங்கரின் ஆஸ்தான நிர்வாக காலம் 3 வருஷம் 8 மாதங்கள். சாதுர்மாசிய சத்சங்கமம் சீசன் 3, ஆச்சாரிய வைபவம், அடுத்த பாகம் நாளை காலை 8:30 மணிக்கு உங்கள் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில்.